தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி போட்டியிடுகின்ற 5 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறது. கன்னியாகுமரி தொகுதியிலே மத்திய அமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களும், தூத்துக்குடியில் மாநில தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும், சிவகங்கைக்கு ஹெச் ராஜாவும், ராமநாதபுரத்துக்கு முன்னாள் மாநில அமைச்சர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களும், கோயம்புத்தூருக்கு திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களும் அறிவிக்கப்பட்டிருக்காங்க. ஆகவே இங்கே மிக வலிமையான கூட்டணி தமிழகத்தில் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி போட்டியிடுகின்ற 5 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறது. கன்னியாகுமரி தொகுதியிலே மத்திய அமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களும், தூத்துக்குடியில் மாநில தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும், சிவகங்கைக்கு ஹெச் ராஜாவும், ராமநாதபுரத்துக்கு முன்னாள் மாநில அமைச்சர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களும், கோயம்புத்தூருக்கு திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களும் அறிவிக்கப்பட்டிருக்காங்க. ஆகவே இங்கே மிக வலிமையான கூட்டணி தமிழகத்தில் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி போட்டியிடுகின்ற 5 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறது. கன்னியாகுமரி தொகுதியிலே மத்திய அமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களும், தூத்துக்குடியில் மாநில தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும், சிவகங்கைக்கு ஹெச் ராஜாவும், ராமநாதபுரத்துக்கு முன்னாள் மாநில அமைச்சர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களும், கோயம்புத்தூருக்கு திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களும் அறிவிக்கப்பட்டிருக்காங்க. ஆகவே இங்கே மிக வலிமையான கூட்டணி தமிழகத்தில் ஏற்படுத்தப்பட்டிருக்கு.